ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாடு குழம்பு எப்படி வைக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கருவாடு குழம்புக்கு. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். நீங்கள் கருவாடு குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு இருக்காது. ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுன்னு சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நாலு பழுத்து தக்காளி பழமாக நான் எடுத்துக்கிறேன். அதை நல்லா கையிலே நான் மசிச்சு விட்டுறேன். நீங்கள் கையில் மசிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கணும். இந்த மாதிரி தக்காளியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். இது நான் வீட்லேயே அரைச்சது, இது ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் சப்போஸ் வீட்டில் உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆச்சி மசால் பொடி, குழம்பு மசால் பொடின்னு இருக்கும், அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி மாதிரியே அதுவுமே டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ நல்லாவே வந்து நீங்கள் அந்த மசால் பொடி போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. ஊற்றாமல் அதுலேயே வந்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. நீங்கள் மண்பானையில் சமைக்கிறதுனால உங்களுக்கு சிம்மில் வச்சாலே அது ரொம்ப நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும், நல்லாவே கொதிக்கும். இப்போ நான் நெத்திலி கருவாடை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நெத்திலி கருவாடை ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம கருவாடு வந்து நல்லா அந்த மாதிரி ஒயிட் கலர் வந்துச்சு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா கழுவிக்கணும், இல்லைனா மண் இருக்கும். இப்போ குழம்பு உங்களுக்கு நறுநறுன்னு ஒரு மாதிரி இருக்கும். நல்லா கழுவிட்டு வந்து போட்டுருங்க. போட்டு சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ மண்பானையில் செய்கிறதுனா ஒரு பாத்திரத்தில் சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணதுக்கப்புறம். இல்லைனா அதை கொதிச்சுட்டேவும் வந்து நல்லா குழம்பெல்லாம் வத்திரும், நல்லாவே வத்திரும். அதனால் நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோதான், சிம்பிளாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ருசியான கருவாடு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஒரு கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கி இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்கும்.